Hi all. So, in this video, we will see sampling and different types of sampling. And random sampling and systematic sampling we will a detailed explanation. So, in this video, we will do stratified sampling and cluster sampling. Okay? So, the stratified sampling is a sampling technique. Okay? So, for example, we have the 5th standard book. Or related to so, I have data science related to survey. Okay? So, data science related to survey. So, data science. Okay? So, data science related to survey. So, I am going to எனக்கு வந்து யாரெல்லாம் டேட்டா சயின்ஸ்ல இன்ட்ரஸ்டடா இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, என்னோட பாப்புலேஷன்ல எவ்வளவு பேர் வந்து டேட்டா சயின்ஸ்ல இன்ட்ரஸ்டடா இருக்காங்க அல்லது டேட்டா சயின்ஸ்ல ஒரு ஸ்பெசிபிக் என்ன சொல்றது ஸ்பெசிபிக் ஐடியா அல்லது ஸ்பெசிபிக் செக்ஷன்ல ஓகே யாரெல்லாம் இன்ட்ரஸ்டடா இருக்காங்க அப்படினு நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இப்போ இந்த சர்வேக்கு நான் பாப்புலேஷன் எப்படி चूஸ் பண்றது? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 6 கோடி பேரை நான் வந்து பாப்புலேஷனா சூஸ் பண்ணலாமா அல்லது இதுல யாருக்கெல்லாம் டேட்டா சயின்ஸ் தெரியும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சி அங்க இருந்து அவங்க கிட்ட உனக்கு டேட்டா சயின்ஸ்ல இந்த பர்టిక్యులர் ஏரியால இன்ட்ரஸ்ட் இருக்கா அப்படின்றதை நான் சூஸ் பண்ணலாமா? ஓகே, obviously இந்த செகண்ட் one right யாருக்கெல்லாம் டேட்டா சயின்ஸ் தெரியுமோ அவங்கள மட்டும் கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட வந்து ஓகே நீங்க வந்து இந்த பர்టిక్యులர் இதுல இன்ட்ரஸ்டா இருக்கீங்களா அப்படின்ற கேக்குறது தான் வந்து கரெக்ட்டான மெத்தட் ரைட்டா. சோ இதுதான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் அப்படினு சொல்லுவோம். ஓகே, ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் அப்படினா ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் means splitting population into என்ன சொல்றது strats. Okay, splitting population to strats. Okay, so அதாவது என்னோட actual population நான் குட்டி குட்டி செக்ஷனா பிரிச்சு அந்த செக்ஷன்ல இருந்து எனக்கு தேவையான டேட்டா வந்து நான் எடுத்துக்கறது. ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரீஜியன் ஸ்பெசிபிக் அல்லது ஒரு செக்டார் ஸ்பெசிபிக் டேட்டா உங்களுக்கு வேணும் அப்படினா இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, சோ இந்த மாதிரி செக்டார் ஸ்பெசிபிக் சாம்பிளிங்க்கு வந்து நீங்க ரேண்டம் சாம்பிளிங் போனீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கோங்க. இப்போ டேட்டா சயின்ஸ்ல வந்து இந்த பர்టిక్యులர் டேட்டா சயின்ஸ்ல எனக்கு வந்து ஏஐல யார் இன்ட்ரஸ்டட் அப்படினு நான் கேக்குறேன். ஓகே, இதை போய் நான் கூட 6 கோடி பேட்டையும் சாம்பிளாக எடுத்து நான் பாப்புலேஷனாக எடுத்து கேட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? இதில் 6 கோடி பேரில் 5.5 கோடி பேருக்கு டேட்டா சயின்ஸ்னால் என்னன்னே தெரியாது. ஓகே, லேட்டஸ்டே பாக்கி இருக்க 50 லட்சம் பேருக்கு டேட்டா சயின்ஸ்னால் என்னன்னு தெரியுது. ஓகே, அவங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பிரான்ச்சை பற்றி ஐடியாவே இருக்காது. ஓகே, நோ ஐடியா. ஓகே, அண்ட் இதில் இந்த 50 லட்சத்தில் வந்து ஒரு 5 லட்சம் பேர் வந்து இந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த 5 லட்சம் பேர் தான் உங்களுடைய ஆக்சுவல் பாப்புலேஷன் ரைட். இந்த 5 லட்சம் பேரில் நீங்கள் சாம்பிள் பண்ணி உங்களை இதில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஹைப்போதிஸை டெஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங். உங்களுடைய ஆக்சுவல் டோட்டல் பாப்புலேஷனை ஸ்ட்ராட்ஸ் அல்லது லேயர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறீங்க. குட்டி குட்டி லேயர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு எந்த லேயர் சூட்டபிள் ஆகுமோ அந்த லேயரில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனை மட்டும் நீங்கள் எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து ஒரு சர்வேயோ இல்லை ஒரு டேட்டா சாம்பிளிங்கோ பண்ணி அதுலேருந்து ஒரு ஹைப்போதிஸுக்கு நீங்கள் வரீங்க. ஓகே, இதுதான் ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் வந்து ஒரு ஃபோக்கஸ்டு செக்டார் மட்டும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறீங்க ஒரு ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைம் யூஸ் ஆகும். ஓகே, பட் ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனுக்கு ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் எக்ஸிட் போல் எடுக்கிறதுக்காக நீங்கள் போயிட்டு டேட்டா சயின்ஸ் தெரிஞ்சவனை மட்டும்தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி தட்ஸ் நாட் த ரைட் வே ரைட்டா. ஸோ நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய சாம்பிளிங் டேட்டாவை வந்து இல்லை சாம்பிளிங் மெத்தடை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகே, தப்பான சாம்பிளிங் மெத்தட் சூஸ் பண்ணீங்கன்னா obviously உங்களுக்கு வந்து உங்களோட ஹைபோதேசிஸோ இல்ல உங்களோட கன்க்ளூஷனோ வந்து எக்ஸ்ட்ரீம்லி ராங்கா இருக்கும் ஓகே சோ நம்ம அடுத்த சாம்பிளிங் டெக்னிக் பார்க்கலாம் அது வந்து கிளஸ்டர் சாம்பிளிங் ஓகே cluster sampling okay so the cluster sampling அப்படிங்கிறது நம்ம stratified sampling மாதிரியே தான் ஆனா அதுக்கு உள்ள sub layers இருக்கும் for example let us say நீங்க வந்து ஒரு e-commerce website வச்சிருக்கீங்க okay and உங்களுக்கு வந்து ஒரு promotional activity ஒன்னு கண்டக்ட் பண்ணனும் okay ஒரு கூப்பன் கொடுக்குறீங்க okay so coupon வந்து எல்லாருக்கும் அது டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கணும் ரைட் சோ இந்த கூப்பன் நீங்க கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு மல்டிபிள் கிரைட்டீரியாஸ் நீங்க வச்சிருப்பீங்க ரைட் சும்மா எல்லாருக்குமே வந்து மேக்ஸिमम கூப்பன் கொடுக்க முடியாது எல்லாருக்கும் வந்து மினிமம் கூப்பன் கொடுக்க முடியாது சோ அதெல்லாம் எப்படி நம்ம டிசைட் பண்றோம் இப்போ நீங்க ஸ்விக்கியே எடுத்துக்கோங்களே ஸ்விக்கில வந்து உங்களுக்கு இருக்க ஆஃபர் எனக்கு இருக்க ஆஃபர் வேற வேறயா இருக்கும் ரைட் சோ இதெல்லாம் எப்படி நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க கரெக்ட்டா சோ இத தான் நம்ம வந்து cluster sampling la panna porom so cluster sampling abindrathu already nammaloda population la vand stratify pannitom nammaloda customers mattum dhaan nammaloda population right ah so na vand indha scenario la Tamil Nadu mottathe na vand consider panna pogala ennoda customers mattum dhaan na consider panikka poren so ange ennoda sampling vand stratify aayiduchu okay என்னோட கஸ்டமர்ஸ்ல நான் யாருக்கு எவ்வளோ என்ன சொல்றது யாருக்கு எவ்வளோ ஆஃபர் கொடுக்கிறது ஓகே சோ லெட் us say 4 குரூப் இருக்காங்க A B C and D இந்த மாதிரி 4 குரூப் இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க ஓகே லெட் us say group A வந்து ஹை பர்சேசர் ஓகே ஹை பர்சேசர் okay let us group D vandu low purchaser okay so idukku edaiyila vandu matha groups ellame irukku okay ipo na coupon kodukumbodhu enna pananum inda nariya vaanguravungalukku na vandu extra discount kodukalam right extra discount so let us say 20% okay இந்த கம்மியா வாங்குறவங்களுக்கு இவங்களுக்கு நான் வந்து அதிகமா டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் ஏனா நான் அதிகமா டிஸ்கவுண்ட் கொடுத்தாதான் இவங்க வந்து லோ பர்சேஸ்ல வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க ரைட் இவங்களுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுப்பேன் ஓகே எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் சோ மேபி இவங்க வந்து புதுசா வரவங்களா இருக்கலாம் ஓகே இவங்களுக்கு நான் என்ன பண்றேன் 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கிறேன் ஓகே இந்த இவங்கள வந்து இந்த மிட் லெவல் பர்சேசர் சோ நான் இவங்களுக்கு என்ன பண்றேன் ஒருத்தருக்கு வந்து 10% கொடுக்கிறேன் இன்னொருத்தருக்கு வந்து 12% கொடுக்கிறேன் okay so இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட actual population என்னோட customers total set of customers இந்த total set of customers நான் நாலா பிரிச்சிருக்கேன் high purchasers mid level okay lower and very low okay and இந்த லேயரை பேஸ் பண்ணி நான் என்னோட சாம்பிளிங் டேட்டா பண்ணி நான் வந்து அவங்களுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வரேன் இத்தனை பர்சன்டேஜ் நான் கொடுக்கலாம் இத்தனை பர்சன்டேஜ் இந்த மாதிரி கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷனுக்கு நான் வரேன் ரைட்டா சோ இதுதான் வந்து கிளஸ்டர் சாம்பிளிங் ஓகே சோ இது வந்து நம்ம ஹெவியா வந்து மார்க்கெட்டிங் இதுல யூஸ் பண்ணுவோம் ஓகே அண்ட் இப்போ நீங்க நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் வியூவர்ஸுக்கு இந்த மாதிரி மூவிஸ் பிடிக்கும் இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் வியூவர்ஸுக்கு இந்த மாதிரி மூவிஸ் பிடிக்கும் அப்படின்றத அவங்க கிளஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் வரும் ஓகே நீங்கள் உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்ச் அகெயின் சின்ஸ் யூ வாட்ச் திஸ் யூ மே ஆல்சோ வாட்ச் திஸ் அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் வர்றது வந்து இந்த மாதிரி கிளஸ்டர் சாம்பிளிங் தான் அவங்களுடைய ஆக்சுவல் பாப்புலேஷன் அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர்ஸ் ஓகே அதில் வந்து நம்ம குட்டி குட்டி ஸ்டாட்ஸாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஓகே இவங்க வந்து இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்க்குறாங்க ஸோ திஸ் இஸ் தேர் பிஹேவியர் இவங்க வந்து இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்க்குறாங்க ஸோ அவங்களோட பிஹேவியர் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையான அவுட்புட்டை கொண்டு வரோம் ஓகே ஸோ இதான் வந்து கிளஸ்டர் சாம்பிளிங் ஓகே இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும் சரி இவ்வளோ நேரம் சாம்பிளிங் பற்றி பேசினேன் சாம்பிளிங் டைப்ஸ் எல்லாம் பற்றி பேசினேன் எதுக்கு நம்ம சாம்பிளிங் பண்ணணும் ஆக்சுவலாக கேட்டா why sampling right why sampling இந்த क्वेश्चनக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பதில் வேணும் இல்லையா நான் சாம்பிளிங் பண்றேன் ஓகே நீ சாம்பிள் நான் சொன்ன பாப்புலேஷன் நான் என்னன்னு சொன்ன எல்லாமே ஓகே ஃபைன் இந்த நான் why sampling அப்படிங்கற கேள்விக்கு நான் எப்படி பதில் எடுக்கிறது ஓகே சோ ரொம்ப சிம்பிள் நமக்கு தெரியும் statistics is about data Okay, statistics is about data. Okay, so data da statistics are run pannadhu. Okay, so namakku evlo correct aana data irukko. Okay, correct data leads to correct assumptions, correct decisions. Okay, decisions. Okay, correct on a data on the correct on a decisions are number on the help on no. Right? So upon the correct on a data in our number sample correct in the matana decisions. Okay, நமக்கு எப்ப கரெக்ட்டான டிசிஷன் வரும் நம்மளுடைய டேட்டா கரெக்ட்டா ஆகும்போது இந்த டேட்டா எப்ப கரெக்ட்டா வரும் நம்மளுடைய பாப்புலேஷன் கரெக்ட்டா ஆகும்போது ஓகே நம்மளுடைய பாப்புலேஷன் எப்ப கரெக்ட்டா சரி ஓகே நம்ம பாப்புலேஷன் கரெக்ட்டா இருந்தா மட்டும் நமக்கு கரெக்ட்டா வந்துருமா கிடையாது நம்ம பாப்புலேஷன்ல கரெக்ட்டான சாம்பிளிங் டெக்னிக் இருந்தா மட்டும் தான் ஓகே கரெக்ட் சாம்பிளிங் டெக்னிக் Okay, in the my correct on sampling technique irunda matuna namakanda correct on a data on the namakai quorum. Okay, so either tanama on the enaponaporum in the sampling technique na ena yedik in the sampling pandrom being rather understand panaporum. Okay, so at the video la in the sample or in the sampling technique or in the data namude machine learning leo data science leo namakanda yenda allow help under the abding rather namapagalam. Okay. Thank you.